ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் கிடையாது, அவர் அப்படியே தான் இருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு இல்லாத பழக்கம் கிடையாது, சிகரெட்டு. பாரதிக்கே பாரதி பாட்டை தூக்கி தீம் சாங்க போட்ட உலகத்தில் ஒரு இசை மேதை நம்மால் தான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் பையங்கிறதுனால என் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கும் பெண்ணிருக்காங்கன்னா சத்தியமா கிடையாது. எங்கள் அப்பா படுத்தின குடும்பங்களுங்க ஒரு மணிக்கு போய் ரசஞ்சோறு வாங்கிட்டு வாடா, இது உனக்கும் கொப்படுக்கு வேலையில ஏடா, ஏடா ராத்திரி போய் ஒரு மணிக்கு ரசஞ்சோறு கேடா பேரரசு. அவை எதுக்கு திடீர்னு இயக்குறத நிறுத்திட்டாங்க. நான் நிறுத்தினேன்னா எனக்கு வேற வேலைக்கு போயிட்டேன். அதான் நீ எதையாவது ஒன்று செய்ய, நடிகைங்களா தேடிட்டு இருக்காத சின்ன பையன் உன் தம்பியே புதுமுகத்தை வச்சு எடுக்கிறேன், உனக்கு என்ன? அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே பேசியவரெல்லாம் சொன்னது போல் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய தம்பி இயக்குனராக இருப்பது. இந்த நிகழ்வு என் தம்பி மனோஜுக்கு கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது. ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும், 18 வருஷம் சொல்கிறான். அப்போவே வந்திருந்தால் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருப்பான். அவன் சாத்திய திறமைசாலி. தாஜ்மஹால் படம் எடுக்கும்போது நானும் எங்கள் அப்பா துணையாக போய் வேலை செஞ்சேன், தம்பியோடைய முதல் படம்ட்டு. அது எதிர்பார்த்த மாதிரி வரல. முழு ஆர்வமாக அவனுக்கு இயக்குனர் ஆகிறதான். அவ்வளோ அழகாக கதை சொல்லுவான், ஆங்கில படங்களுக்கு இணையாக சொல்லுவான். முதல் படமாக சிவப்பு ரோஜாக்களே இரண்டாம் பாகம் எடுக்கணும் தான் அவன் விரும்பியிருந்தான். அது சரியாகல. அப்போ இது இன்றைக்கி வந்திருந்தால் என்னுடைய தம்பி அப்போ எடிட்டர் மகனுடைய மகன் ராஜா போல், தம்பி வெங்கட் பிரபு போல் அவனும் ஒரு பெரிய இயக்குனராக வந்திருப்பான். காலதாமதமானாலும் ஒன்று சரியான நேரத்தில் வந்துட்டான் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த அரிய வாய்ப்பை தந்த தம்பி சுசீந்திரனுக்கு தான் இதில் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா 16 வயதுல வந்து முதல் படத்தை 25 நாளில் எடுத்திருக்கிறாங்க. என் தம்பி தன் முதல் படத்தை 21 நாளில் எடுத்திருக்கான். அது இன்னும் பாராட்டுக்குரியது, அது ரொம்ப சிறப்பு. அவனுக்கு முதல் படத்தில் ஒரு ஈடு இணையற்ற இசை மேதை, இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நம்முடைய இளையராஜா அவர்கள். இப்போ பீத்தோவான், மொசாட்டு, பால்மரிட்லாம் கூப்பிட்டு ஒரு அவர் படத்துக்கு 5 சிச்சுவேஷனை சொல்லி பாட்டு போடுங்கன்னா கதை முடிஞ்சிடும். அதெல்லாம் சுத்தமாக வராது. ஒரு பகுதியில் தான் அவங்களால இயங்க முடியும். அவங்களாம் இசை அமைப்பாங்க, அது சிம்ஃபோனின்ட்டு, அது அதுன்ட்டு, அந்த ஆல்பம் அப்படின்னு பேசிட்டுருப்போம். நம்ம ஆள் மாதிரி உலகத்தில் ஒரு இசை மேதை கிடையாது. சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்கிறதில்ல, ஏன்னா அவர் இங்கே இல்லை. எத்தனை படம், எவ்வளவு நீங்கள் இந்த கிரிக்கெட் உலக கோப்பையெல்லாம் நடக்குது, கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா அவர் ஹோம் பிச்சு அதில் பின்னிடுவார், பேட்டிங் அவர் பிரமாணம் போடுவார், பவுலிங் பிரமாணம் போடுவார். நம்ம ஆள் உலகத்தில் எந்த பிச்சில் விட்டாலும் சிறப்பாக பவுலிங் போடுவார், சிறப்பாக பேட்டிங் ஆடுவார். அந்த திறமை உலகத்தில் எந்த இசை மேதைக்கும் கிடையாது. என்ன கொடுத்தாலும், கிரைமா, காமெடியா, ஃபேமிலியா, என்ன வேணாலும் இசைப்பார், என்ன வேணாலும். பாரதிக்கே பாரதி பாட்டை தூக்கி தீம் சாங்க போட்ட உலகத்தில் ஒரு இசை மேதை நம்மால் தான். பாரதி இறந்துடுறான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோங்கிற பாட்டை அவன் செத்து கிடக்கும்போது அவனுக்கே தூக்கி போட்டு பாரதியே இருந்தாலும் கட்டி பிடிச்சி அழுதுருப்பான். அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு இசை மேதை. ஏன்னா தென்றல்ங்கிறது வந்து தேகத்தை தான் தீண்டும், இசை வந்து இதயத்தை போய் தீண்டும். அதுலேயே சொல்றாரு, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், அதுலேயே தெரியும். அதனால தென்றல் வந்து நம்ம உடலை தான் தொடும், தென்றலிலும் இனிது வந்து இசைதான். அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணைற்ற இசை மேதை என் தம்பியுடைய முதல் படத்தில் இணைந்திருப்பது எனக்கு பெரிய பெருமை. இங்கே வந்து எங்கள் அண்ணன் சிவகுமார்லாம் வந்திருக்காங்க. அவங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று காட்டுறாங்க, பூந்தளிர் படத்தில் நான் எந்த தேதியில் என்ன நடிச்சிருக்கேன்னு எழுதி வச்சு, இது எழுதி வைப்பீங்களா ஒரு நாள்? 61 வருஷமாக எழுதி வச்சுருக்கேன்டாங்கிறாங்க. ஒரு நடிகன் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் திரையுலகில் படிக்கிறது ரொம்ப குறைவு, நிறைய பேர் படிக்கிறது இல்லை. நீங்கள் சூப்பர் சூப்பராக என்ன நினைப்பீங்க, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படி தான் நினைப்பீங்க. மிக பிரமாதமாக படிப்பார், கவிதை எழுதுவார். மிக ஆளுக்கும் அவர் இந்த இலக்கிய அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த விட்டிங்கன்னா செத்தான் எல்லாம், அவ்வளோ அருமையாக பேசுவார். மாஸ்டர் நீங்கள் எப்படி மாஸ்டர் இவ்வளவு படிக்கிறதுன்னு, அகலெல்லாம் அடிக்கிறது, ராத்திரி புறம் படிக்கிறது,
சண்டை, பகலெல்லாம் சண்டை, ராத்திரியெல்லாம் படிக்கிறது. ஒப்பிப்பார் பாருங்க, இந்த சங்க இலக்கியங்கள் பாசுரங்கள் அதெல்லாம் அபூர்வமாக. என்ன ஒரு சண்டைன்னு ஒரு ஃபைட் மாஸ்டராடா இப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அது மாதிரி தான் அவர். உலகத்தின் தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவராக வர வேண்டிய ஒரு ஆள், திசை மாறி நடிகராகி. எங்கள் அப்பாவை அவரை ஒப்பிடுங்க, ரெண்டு பேரும் ஒரு வயசு தான் எங்கள் அப்பாவோட அவர் சின்னவர் நினைக்கிறேன். அப்படி தானே, மூணு மாதம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் கிடையாது, அவர் அப்படியே தான் இருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு இல்லாத பழக்கம் கிடையாது, சிகரெட்டு. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதில் ஐயா பெரியார் வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சுரங்களை சொல்லும் மணி என்ன தாமதம் மாறும், அதெல்லாம் கிடையாது. ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டிங்கன்னா தாமதம் மாறலாம், படப்பிடிப்புக்கு அதெல்லாம் கிடையாது. ரெண்டு மணிக்கு படுப்பார், நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா படுத்தின கொடுமையிலங்கலுங்க, ஒரு மணிக்கு பேர் அசைஞ்சோர் வாங்கிட்டு வாட. அப்பா அப்போவே சொல்லியிருந்தா ப்ரொடக்ஷனில் பண்ணி கொடுத்துடு. இப்போ தானடா தோணுது, வாங்கிட்டு வாட. என்ன பண்ணுறது தெரியாது, எனக்கு ஒரு ஆச்சா என் மாமே இளவரசன் எந்திரி அப்பா உனக்கும் கொப்பனுக்கும் வேலையில் இடா இடா ராத்திரி போய் ஒரு மணிக்கு ரசஞ்சு ஒரு கடா இருக்குன்னு மோட்டர் பைக்கில் ரெண்டு பேரும் போவோம். இப்படி போய் எந்த வீட்டில் விளக்கு எரியுதுன்னு போய் எங்கள் அம்மா யார் பண்ணீங்க ஏப்பா எந்த ஊர் ஏப்பா அம்மா ஷூட்டிங் வந்தவங்க சினிமா அப்படியா யார் பாரதிராசா கூட வந்தா ஆமாம் அம்மா ரசஞ்சு இருக்கா இல்லையப்பா தண்ணி ஊற்றிட்டேனே எல்லாம் கொஞ்சோண்டு ரசஞ்சோறு கொடுக்கப்பா அப்படின்னு உட்கார வச்சு ரசஞ்சோறு செஞ்சு டப்பாவில் எடுத்து வந்து கொடுப்பான். அப்படி ரெண்டு மணிக்கு படுக்கிறாங்களே நினச்சா சரியாக அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு இன் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி பறங்க கேட்டுட்டு என்ன வரலையா அவர் வயலும் அஞ்சு மணிக்கு வந்து நின்றுடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பங்க்சுவாலிட்டி துதக்கோர் ரெண்டு பேரும். இதுக்கு மேலே ஒரு அப்பே இருக்கான் பாருங்க, எங்கள் ஐயா நடிகர் திலக சிவாஜி கிரேசர் சொல்லுவாங்க அஞ்சு மணின்னா 4:45 இருப்பார். நாங்கள் சரி 5:45 எல்லோரும் போய் சேருவோம், ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன போட்டி வருது, ராதிகா அம்மா எங்கள் அண்ணன் சிவகுமார் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து சார் நாளைக்கு எப்படியாவது அவருக்கு ஒரு 5 நிமிஷமாக முன்னாடி வந்துடணும் சார், 5 நிமிஷமாக தான் எப்போ எத்தனை மணிக்கு ராஜா கேட்டுக்க அப்படின்னா 4 மணிக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னா. இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது 3:30 போய் உட்காந்துருவோம், 3:30 அது மாதிரி உட்காந்துருவோம். அப்போ அவருக்கு முன்னாடி போய் ஒரு நாளாவது உட்காந்துருணும், கடைசி வரை நடக்கலை. எல்லோரும் 3:30 போனால் இங்கே 3:30 ஒரு ஆள் இருட்டில் உட்காந்துருக்கு அப்படி எல்லாரும் போய் காலில் விழுந்தா ஏண்டா படவா ராஸ்கல்ஸ் என்னைக்கு முன்னாடி வந்துடுறீங்களா அது 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 ஒரு காலம். ஐயோ இவங்களோடலாம் வாழ்கிறது ரொம்ப கடினம். அதில் அண்ணன் சிவகுமார் அண்ணனுடைய நினைவாற்றல், அசாத்திய நினைவாற்றல், நடிகன் நடித்தான் ஓய்வு பெற்றோம் போயிட்டோன்னு அப்படிலாம் இல்லை. தம்பிகள் ரெண்டு பேரும் நடிக்க வந்த பிறகு அவர் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க, இன்னும் நடிக்கலாம் அவர் நினச்சார் நிப்பாட்டிட்டார். ஆனால் தன் பாதையை இலக்கிய பக்கம் திருப்பிட்டார். திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பொழிப்பெறல் சொல்லியிருக்காங்க. ஏன் சென் கதைகளோட கூட இந்த நம்ம திருக்குறளை ஒப்பிட்டு எழுதுனது இருக்குது சென் கதைகளை. ஆனால் அண்ணன் வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சாதனையாளர்கள், யதார்த்த மனிதர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த திருக்குறளோட பொருத்தி ஒரு நூலாக எழுதியிருக்கிறாங்க. மிகச்சிறப்பு. அது எப்படின்னா வள்ளுவனுடைய பரிமேலழகர் எழுதினார், அவரே 17th century பரிமேலழகர் பொழிப்புரை எழுதுறாரு. அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலக என்பது அது பிக்பேங் தியரியை தான் அவர் சொல்கிறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் உலகின் எல்லா மொழிகளின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனிலிருந்து தொடங்கியது. இதுதான் அவன் சொன்ன குரலுக்கு பொருள். ஆதிபகவன் முதற்றி உலகு, அது பரிமேலழகர் ஒரு பொழிப்புரை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புரை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புரை, என்னென்னத்தையும் எழுதி வச்சுட்டு ஆளாளுக்கு போயிட்டான். ஏன்னா வல்லுவன் இல்லையில யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அண்ணனுடைய இதை நீங்கள் தயவு செய்து படிக்கணும். எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சுருக்காங்க, நான் படிக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் ஒரு வருத்தம், நீ என் வீட்டுக்கு வா நான் போட்டு காட்டுறேன்ட்டு. அதுக்கு நேரம் இல்லை, அதை வாங்கி படிக்கணும். அன்றாடம் ஒவ்வொரு மனிதனை அவர் சந்தித்ததில் இருந்து அந்த சாதனையாளர்களின் வாழ்க்கை எடுத்து வள்ளுவன் இப்படி சொல்லியிருக்கான், இப்போ இப்படி வாழ்ந்திருக்கான்.
நமக்கே வந்து நம்மளுடைய அருமை நமக்கு தெரியாது. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். நாம் படித்த உலகத்தில் மிகச்சிறந்த தத்துவங்களில் இது ஒன்று. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்னம்மா தத்துவம்னு அவன் பரம்பரையே கருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் பாடியிருக்கான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதுதான் ஏதிலார் குற்றம் போல் சொல்றான் பாருங்க கன்ஃபியூசியஸ், தன்குறை பிறர்குறை காண்பது பிறர்குறை காண்பவன் அரை மனிதன், தன்குறை காண்பவன் முழு மனிதன்கிறான். இதான் சாக்ரட்டீஸ் சொல்றான், கன்ஃபியூசியஸ் சொல்றான். நம்மால ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிறதுக்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்ட்டான். எல்லாத்தையும் படிட்டாங்க, நம்ம படிக்கல. அதை ஒருத்தன் படித்து ஒரு ஆள் பிள்ளைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிச்சிட்டோம் பாடுதுக்கு சும்மா விருப்பம்னு இல்லாமல் படித்து இலக்கியத்து அது சேவை செய்கிறதுங்கிறது மிக பெருசு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான கலைஞன் நம்மோட வாழ்வது ரொம்ப அரிது. எல்லா எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, நடித்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சேவையை செய்வதற்கு நம்மள ஒரு நடிகர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள். அதில் எனக்கு பெருமை, ஒரு திமிர் இருக்கு. எங்கள் அண்ணன் எனக்கு தெரியும், அதில் ஒரு திமிர் இருக்கு. அதில் யாருமே வந்து உருவாக்கி விட முடியாது. ஒரு கலைஞனுங்கிறவங்க உருவாகணும். இப்போ எங்கள் அப்பா நினச்சிருந்தா எப்போவே என் தம்பியை கொண்டு வந்திருக்கலாம், எப்போ கொண்டு வந்திருக்கலாம், அது வாய்க்க பெறல. இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் பையங்கிறதுனால என் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கும் பெண்ணிருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது. அவர் எந்த உதவியும் செய்யல. அவர்களாக வந்து அவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டு தங்களுடைய தனித்த பேராற்றலால் இன்னைக்கு நிலைத்து நிற்கிறார்கள். ஒளி அதுக்கு சிவகுமாருங்கிறது அடையாளமாக வேணா இருக்கா, ஒரு சின்ன முகவரி அட்டையாக இருக்கலாம், ஆனால் ஒரு முயற்சியில் தான் இவ்வளோ தூரம் வென்றிருக்காங்க. அந்த முயற்சி என் தம்பிக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு தான் கொஞ்சம் தாமதமாக இருந்திருக்கு. அப்பா படத்தை பாரு, மண்டைகளை ஏற்றவே ஏற்றாது. அப்பாவோட உன் ஒப்பிடுவாங்க, அது கவலையே விடாது. ஜூலியஸ் சீசர் சொல்கிறான், அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு நீ யாருன்னு பேரறிவிப்பு செய்யடாங்கிறான். நான் உலகத்தில் ஆக சிறந்தவன் நீயே சொல்லிடுறாங்கிறான். அது மாதிரி அப்பா அது ஒரு யுகம், அது ஒரு யுகம், அது முடிஞ்சிட்டது. அவர் படைப்பை பார்த்துட்டு நீ அதையே செய்யக்கூடாது. நீ தனி, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும், உனக்கு என்ன தெரியுதோ செய்யணும். ஒரு காலத்தில் அப்பா நம்ம மக மாதிரி நம்மளால் படம் எடுக்க முடியலன்னு ஏங்கணும், அந்த மாதிரி நீ செய்யணும். அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. என்னுடைய அப்பா மணிவண்ணன் வந்து ஒரு இயக்குனர் அலுவலக நூலகமாக இருந்ததுன்னா எங்களுடைய அப்பா அதே அண்ணே சொல்லும் நீங்கள் தெரியும். அது மாதிரி எங்கள் அப்பா பாலுமேந்திரம் முதல்ல உதயகுணருக்கு முதல் தகுதி படி, படிச்சுட்டு அதில் என்ன படித்தா அதில் என்ன பிடிச்சது அது எந்த கேரக்டர் பிடிச்சது எந்த இது பிடிச்சதுன்னு கேட்பாங்க, இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேர்க்கறது. இப்போ அந்ததில் அவர் கூடவே தான் சுற்றுவோம், அவர் கூடவே தான் இது பண்ணுவான். நானும் இந்த வேலையை செய்ய வந்து பேச ஆரம்பிக்கும் போது செல்லு பாரதிட்ட கேட்டிருக்காரு, நம்ம கூடவே தானே சுற்றிக்கிட்டு இருந்தான், நம்ம கூடவே தானே படுத்துக்கிட்டு இருந்தான், இவன் எப்படி இவ்வளோலாம் படித்தான் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தன்னுடைய பையன் தன்னுடைய உதவி இயக்குனர்னு கூட கவனிக்காமல் தன் மகனு கூடவே தன் கட்சியில் என் கட்சியில் வந்து தன்னையும் ஒரு தொண்டனாக இணைச்சிக்கிட்டு என்னோட பயணித்ததெல்லாம் வரலாற்றில் பெருசு. அப்படிலாம் எந்த அப்பனும் இருக்க மாட்டான், எந்த அப்பனும் இருக்க மாட்டேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், என் தம்பிகிட்ட அப்பாவை ரசிப்போம் பார்ப்போம். அப்பாவோட உன்னை ஒப்பிட்டுருக்காத, யார் ஒப்பிட்டாலும் காதலை வாங்க. நான் சொல்லு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு, எந்த காதலையும் வாங்காத, எந்த காதலையும் வாங்காத, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய். ஏன்னா இது உன்னுடைய உலகம், உன்னுடைய படைப்பு, நீ என்ன நினைக்கிறீ செய். அதில் அதை தான் நான் உனக்கிட்ட எதிர்பார்க்குறேன், நீ சிறப்பாக செய். இது ஒரு நல்ல தொடக்கம், பாதி வெற்றிக்கு சமம். இது நல்ல தொடக்கம், பாதி வெற்றி, அதுக்கு மேலே உன்னுடைய படைப்பு திரையில் பேசும். நீ அதை பற்றி கவலைப்படாத, உன்னை சுற்றி நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கோ, என்ன எந்த நிலையிலையும் உனக்கு தோல் கொடுத்து துணை அணிக்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கோ, நீ கவலையே படாமல் போ. அதில் நம்ம எல்லாரும் தம்பி சுசிக்கு நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். யார் யார் முதல்ல இந்த சலங்கையை கட்டுறதுங்கிறதான பிரச்சனை, அதை அவர் துணிஞ்சு கட்டிட்டார். அது ஒரு நீனும் அவருக்கு சுருக்கமாக கொஞ்ச நாளில் 21 நாளில் அந்த படத்தை எடுத்து முடித்ததுங்கிறது பெருசு பெரிய செயல் தான். அதுக்கு உன்னை விளமாற நான் பாராட்டுறேன். இதில் வந்து வாழ்த்திய என் தம்பி பேரரசு, அவன் எதுக்கு திடீர்னு இயக்குறத நிறுத்திட்டான். நான் நிறுத்தினேன்னா எனக்கு வேறு வேலைக்கு போயிட்டேன். அதான் நீ எதையாவது ஒன்று செய்ய, நடிகைங்களா தேடி இருக்காத, சின்ன பையன் உன் தம்பியே புதுமுகத்தை வச்சு எடுக்கிறேன், உனக்கு என்ன வச்சு எடு, புதுசு புதுசாக செய்டு, ஒன்றும் இல்லை. லிங்கு அதான்
இப்போ தான் ஏதோ பை பையா ரெண்டு எடுக்கிறீங்களா? அது மாதிரி அரிதினம் அரிதான படைப்பாளிகள் நம்மள உண்டு. அது அந்த வரிசையில் என்னுடைய தம்பி விரைவில் இணைவான். அவனுக்கு எல்லா வழியிலையும் துணை நிற்க நாங்கள் இருக்கோம். அது குறிப்பாக என் தம்பிக்கு கால் இன்னைக்கு பாட்டு வெளியிட 10:30 அடிக்கிறான். என்ன புள்ள அவசரம் அடிக்கிறான்? என்ன பாப்ப நாளைக்கு வந்துரு, கிரீன் பார்க் வந்துரு. எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், என்னப்பா காலையில் வேற வந்துருன்றான். அப்படியா சொன்னால் நாளைக்கு இன்னைக்கு இருக்காமா? அவர் அங்கிட்டு கேட்டுக்கிறாரு. இவன் சுரேஷ்கிட்ட, ஏ என்னடா நடக்குது, என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணி அவனை திடீர்னு தானே ஏற்பாடாயிருச்சு சார். அவர் வேலை நான் வெளியூரில் தான், என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி, அப்போ சுசி என் தம்பிக்கு படமே கொடுத்துருக்கா, நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாதா தம்பிக்காக? அதனால தான் அது பெரிய இதுதான் அது.